வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை ரவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இதில் கலோரிஸும் ரொம்ப கம்மி தான், இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். இப்போ வாங்க இதை குயிக்காக எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பப்பிஸ் கிச்சனுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 2, சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 3 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1. ஸோ இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஓரளவுக்கு வதங்கின உடனே 10 முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெருசு பெருசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பூண்டு ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கூடவே 4 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் 1 10 இலை அந்தளவுக்கு. கருவேப்பிலையும் 1 10 இலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், லைக் பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல, பச்சை மிளகா தான் காரமே. நம்ம 1 கப் சம்பா ரவை எடுத்திருக்கோம். சம்பா ரவைனா ஒன்றும் இல்லைங்க, கோதுமை ரவை தான். கோதுமை ரவையில் ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டயட்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா இது சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் கலோரிஸ் கவுண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இது ஒரே ஒரு விசில் போட்டாலே போதும், சம்பா ரவை வந்து சட்டுன்னு வெந்துடும். இப்போது 1 விசில் அடிச்சிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கொல கொலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஆற ஆற பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக வந்துடும். இதை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கில்ட் ஃபீலே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு வெஜ் பிரியாணி சம்பா ரவை வச்சு செஞ்சாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.